இளையாங்குடி சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அதுவும் அம்மாவுக்காக விஷயம் எடுத்து வந்தவன். நான் பதவிக்காண்டி இந்த கட்சியில் இல்லை, ஆனால் இந்த கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பை வந்து கெடுத்துவிட்டேன். தன்னுடைய குடும்ப நலனுக்கா, சமுதாய நலன் கூட சொல்ல மாட்டேன், தன்னுடைய குடும்ப நலனுக்கா ரெண்டு பேர் ரெண்டு சீட்டை வாங்கிட்டு கட்சியை தார வார்த்தை கொடுத்துட்டாங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு தென் மாவட்டங்களில். அதுபோல தான் இந்த கட்சி வந்து இப்போ வந்து தனிப்பட்ட நபர்கள் கட்சி கட்சியாக நடக்கிறதே தவிர எம்ஜிஆரும் அம்மா அப்போ அம்மாவும் உருவாக்கின கட்சியாக இல்லை. அவருக்கு வெற்றி, அவர் வெற்றிக்கு வேண்டிய வாக்குகள் எங்களுக்கு இருக்கு. அதான் அந்த தேர்தல் வியூகத்தில் நேரடியாக பேட்டி சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுக்கு தெரியும் எப்படி வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்ங்கிறது, அதுக்கான வேலைகளையும் நாங்கள் ஈடுபடுவோம். அதை நீங்க தேர்தல் முடிவு எண்ணும் போது நீங்க பாத்துக்கிறீங்க. அதிமுக அது வந்து பரமாத்மா குடும்பத்துக்கு வர்றது தவறில்லை. திறமைசாலிகளா ஒரு 10-40 ஆண்டு 30 ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள் இந்த கட்சியில் அனுபவமா இருக்கிற யாரெல்லாம், அது தப்பு கிடையாது. யார் வந்து அரசியல் வர்றது தப்பு கிடையாது. முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் வந்திருக்காரு, தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப ராகுல் வர்றாரு, தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லா சமுதாய கட்சியிலும் இருக்கு. இப்ப கனிமொழி வந்திருக்காங்க, கலைஞர் அங்கே இருந்து என்ன கணக்கு இவனுக்கு, மதுரையில் நிற்கிறவனுக்கு என்ன கணக்கு, தேனியில் நிற்கிறவனுக்கு என்ன கணக்கு, என்ன அரசியல் பாரம்பரியம்? நீங்க தான் முதலமைச்சராக இருக்கிய, மாவட்ட செயலாளராக இருக்க, துணை முதலமைச்சராக இருக்கிய, கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. உங்களுக்கு எதுக்கு இந்த ஆசை? கட்சி நல்லா இருக்கணுமா, குடும்பம் நல்லா இருக்கணுமா? அதான் கேள்வி. ஒரு குடும்பமா ஒரு கட்சி, ஆனால் ஒரு கட்சி தான் முக்கியம். 18 இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி எப்படி இருக்கு? அதெல்லாம் வந்து இப்போ அது போக என்னையை பொறுத்த மட்டும் அது இடைத்தேர்தல் கிடையாது. அது அந்த வெற்றியை வந்து மக்கள் நிர்ணயிக்கும். நாங்கள் வந்து வெற்றியை வந்து எக்காலமாக பேசக்கூடாது. எங்களுடைய வெற்றி எங்களுக்கு எப்படி செயல்படுறது, வெற்றி அடைகிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தேர்தல் முடிவில் நீங்கள் வந்து 73 எண்ணும் போது நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி இருக்கும். அதுக்கு பிறகு எப்படி என்ன நடக்க போகுதுங்கிறதான் அரசியல் வியூகம்லாம். நாங்கள் 47 வருஷமாக பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் கூட இருந்திருக்கோம், நான் ஜெயலலிதா கூட இருந்திருக்கோம், அம்மா கூட. அதுக்கடுத்து இந்த கட்சியை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏதாவது வெற்றி தோல்வியில் மாறி மாறி நாங்கள் பார்த்தோங்க. பெரிய எலெக்ஷன் நானும் சிதம்பரம் நிற்கும் போது கூட பெரிய பெரிய தேர்தல் நான் பார்த்தாரு. எங்களுக்கு எங்களுடைய வியூகத்தை இப்போ சொல்ல முடியாது. நிலைமையில முடிவு செய்ய வேண்டியது பொதுமக்கள் தான். அதிமுக வாக்காளர்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள். அவர்கள் தான் இந்த முடிவை உருவாக்குவார். நாங்கள் உழைப்போம். அவ்வளோ அதிமுக முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் எங்களுடைய கணக்கு.